हलो फ्रेंड्स वणक्कम नान जयवेल इन्रु तेदी 19/10/2021 सेव्वाय्किळमे इन्रु वंद सेय्दिगळ मुन्नाळ अमैच्चर विजयभास्कर मीदु सोत्तु कुवित्त विवहारत्तिल अवरुडैय அவருக்கு சொந்தமான 50 கட்டிடங்களில் போலீசார் நேற்று சோதனை நடத்தினர். இதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியினர் திராவிட முன்னேற்ற கட்சியின் பழிவாங்கும் செயல் என்று குற்றம் சாட்டினர். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடைபெற்றது. சம்பா பருவ பயிர்களுக்கான இழப்பீடாக 6 லட்சம் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தை முதல்வர் அவர்கள் துவங்கி வைத்தார். ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு பதிலாக சனிக்கிழமை இடையில் தடுப்பூசி போடப்படும் முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. தமிழகத்தில் நேற்று 1192 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டனர். கர்நாடகாவிலிருந்து வரும் காவிரி தண்ணீருடன் மழைநீரும் சேர்ந்து கழிக்கப்படுவதால் தமிழக அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கொரோனா பரவலை தடுக்க செவ்வாய் புதன் வியாழன் பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது தடை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதியதாக 4 மருத்துவக் கல்லூரிகள் துவங்க மத்திய அரசு ஆய்வு செய்கிறது. புதியதாக கட்டப்படும் கட்டிடங்களில் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் 20% மின்சார வாகனங்கள் சார்ஜிங் செய்வதற்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை மத்திய சிறைச்சாலையை வேறு இடத்துக்கு மாற்றுவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சர் கூறினார். பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதலில் காஷ்மீரில் பொதுமக்கள் 4 பேர் பலியானார்கள். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற வன்முறையை கண்டித்து விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டம் நடத்தியதால் 4 மாநிலங்களில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டெங்கு காய்ச்சல் பரவியதால் டெல்லியில் காய்ச்சலுக்கு முதல் உயிர் பலி ஏற்பட்டது. ஒருமுறை சார்ஜிங் செய்தால் 750 கிலோமீட்டர் ஓடக்கூடிய 5 பேர் அமர்ந்து செல்லும் மின்சார காரை பாக்ஸ்கார் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. வேளாண் மொழி படிப்பில் சேர 10,000 மாணவர்கள் விரும்புகின்றனர். ஆசிரியர் நியமனத்திற்கு வயது வரம்பு பொதுப்பிரிவினருக்கு 40-45 ஆகவும் இதர பிரிவினருக்கு 45-50 ஆகவும் உயர்த்த அரசு உத்தரவிட்டுள்ளது. கோவையில் மூடப்பட்டுள்ள என்டிசி மில்களை திறப்பது சம்பந்தமாக பிரதமரை சந்திக்க தொழிற்சங்கத்தினர் முடிவு செய்துள்ளனர். கேரளாவில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் 10 அணைகளுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. சபரிமலை பக்தர்கள் மலைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.
கோவை பூ மார்க்கெட் முன் தெருக்களில் வைத்து வியாபாரம் செய்து வந்த கடைகள் மாநகராட்சியினர் அகற்றினர். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.